மூணாவது சமையலில் காரமான அவிச்ச மீன் செய்ய போகிறேன். அதுக்குள்ளே ஜாமான் என்னென்னு பார்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இந்த வெட்டி வச்சுருக்கிற மாதிரி சின்னதாக, ஒரு பெரிய வெங்காயம் இந்த அளவு இந்த சைஸ் பெருசு பெருசாக வெட்டி வச்சு கடைசியாக போடுறதுக்கு, இஞ்சி சின்ன துண்டு, பூண்டு மூணு பல், ரெண்டு ஊசி மிளகாய் கடைசியாக போடுறதுக்கு, இதில் அஞ்சு ஊசி மிளகாய் ஒரு சோப்பு மிளகாய் போட்டிருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். அரைக்க வேணால் இடித்து வச்சுக்கோங்க. புளி சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க, ஒரு எமிலிச்சிக்காய் உருண்டை சைஸு. வெங்காயத்தாள் ஒன்று, கிச்சப் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மீன் நாலு மீன் எடுத்து வச்சுருக்கேன், பொறிச்சிட்டு முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அவிச்ச மீன். இப்போ செய்கிறது என்னான்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இங்கே சின்ன வெட்டி வச்சு சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. கொஞ்சம் வதங்கட்டும், கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு கொஞ்சம் இடித்து வச்ச மிளகாயும் போட்டுருங்க. மிளகாய் அந்த வாடை போகணும், கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் வதங்கிருக்கு, இந்த வெங்காயத்தாள் கொஞ்சம் வதங்கிருச்சு, வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்து போட்டுக்குங்க. இப்போ புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, கொதிக்கிட்டு உப்பு இதில் கொஞ்சம் போட்டுக்குவோம். பார்த்து போட்டுக்கோங்க, அந்த அவிச்ச மீனில் உப்பு இருக்கும், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ இந்த மீனை போடுங்க. மீனை போட்டு கொஞ்ச நேரம் வேணும், கிச்சப் தேவையானது ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் அந்த கலர் கலர் ஊற்றுங்க.
தண்ணி கொஞ்சம் சுண்டட்டும். கொஞ்சம் சுண்டிருச்சு, இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெண்டு ஊசி அது மேலே போட்டுருங்க. இந்த வெங்காயத்தையும் அப்படியே உடச்சி போட்டுருங்க. வெங்காயத்தை கொஞ்சம் தீ விட்டுக்கோங்க. காரமான அவிச்ச மீன் ரெடி.